Hello friends, welcome back to my channel Sindhu's Vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல drawing and coloring ரொம்ப தெரியாதவங்க கூட எப்படி ஈஸியா பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இதுல நான் ஈஸியான கலரிங் டெக்னிக் ஒன்று பாலித்தீன் பேப்பர் கவர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்கெட்ச் பென்ஸ், பாலித்தீன் கவர், வாட்டர், திக் ஜிஎஸ்எம் பேப்பர் உங்களுக்கு பிடிச்ச சைஸில், அண்ட் போஸ்டர் கலர்ஸ். நான் இதில் டாம்ஸ் போஸ்டர் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட பர்ச்சேஸ் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ராயிங்கை ஏதாவது இமேஜை பார்த்து பென்சிலால் வரைஞ்சிக்கோங்க. அப்புறமா டைரக்டாக பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு கூட பண்ணலாம். நான் இமேஜ் கிளியராக தெரியணுங்கிறதுக்காக பிளாக் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வரைஞ்சதுக்கப்புறமா இந்த கலரிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த நாலு கார்னர்ஸ்க்கும் ஒரு ஒரு கலராக கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு லைட் ஷேடை கொடுத்துட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே கான்ட்ராஸ்டாக டார்க் கலர் ஷேட்ஸை கொடுக்க போகிறேன். Thank you.
இதில் நீங்கள் லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன் கூட சேர்த்து கொடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். கலர் பண்ணும்போது ஒரே டைரக்ஷன்லேருந்து கலர் பண்ணுங்கள். இதில் பண்ணியிருக்கிற மாதிரி கவரை எடுத்துக்கோங்க. அதோட ஹேண்டில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதுக்கு மேலே எந்த கலர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை வச்சு ஸ்கெட்ச் பென்னால் இதில் காட்டியிருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. கலரை வச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு 2-3 ட்ராப் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை அப்படியே மெதுவாக பேப்பர் மேலே வச்சு பிளெண்ட் பண்ணிடுங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா அதை கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் டிசைன் அண்ட் கோட்ஸை கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து அதை நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் பென்னோ இல்லை பெயிண்ட்டோ யூஸ் பண்ணி எழுதிடலாம். அவ்வளவு தாங்க, உங்கள் பெயிண்டிங் ரெடி ஆகிடும். நீங்கள் வரைய தெரியாதவங்களாக இருந்தால் கூட இந்த பாலித்தீன் கவர் டெக்னிக் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஷீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்கள் ஃபேவரட் கோட்ஸை மட்டும் கூட எழுதி அதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணியோ இல்லை உங்கள் வால்லையோ ஸ்டிக் பண்ணிக்கலாம்.